ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் அறிவு ஆர்டிஸ்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மிக்கி மவுஸ் இந்த கார்ட்டூன்லேயே ரொம்ப முன்னிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான இது ஒரு கார்ட்டூன் சொல்லுவாங்க இப்போலாம் நிறைய கார்ட்டூன்ஸ் வந்துடுச்சு இது வந்து ஃபார்வர்ங்கிற மாதிரி எப்போயுமே இது ஒரு எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு கார்ட்டூன் அந்த மிக்கி மவுஸ் வந்து ஸ்கேட்டிங் போகிற மாதிரி ஒரு டிராயிங் பண்ண போகிறோம் நோட்டை லேண்ட்ஸ்கேப்பாக வச்சுக்கிட்டு சரிபாதியாக நம்ம ஒரு அரிசாண்டல் லைன் போட்டு சரி பாதியாக பிரிச்சுக்கோங்க அதில் சென்டர்லேருந்து ரைட் சைடு அதாவது என்ன ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சோமா நம்ம வந்து அந்த கேரக்டர் வந்து இந்தாண்ட லெஃப்ட் சைடில் வரைய போகிறோம் பாருங்கள் பாடி அந்த தலை அந்த லெக் எந்த பொசிஷனில் இருக்கணும் ஹேண்ட் எந்த மாதிரி இருக்கணுங்கிறத நான் லைட்டாக மார்க் பண்ணிகிட்டு இருக்கேன் வளர்க்கும் போல் பென்சிலை லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து ஹேண்டில் பண்ணுங்க நான் வரையிற மாதிரியே நீங்களும் கவனித்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க எல்லாமே தொடக்க நிலையில் கொஞ்சம் சிரமமாக தெரியும் நீங்கள் அது எப்படின்னு கவனித்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாகவே வரும் இப்போது அந்த ஹெட்டு பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு காதுக்கு குட்டி குட்டி சர்க்கிள் போட்டு அதுக்கப்புறம் ஒரு மூக்குக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் நான் வரைஞ்சி ஜாயின் பண்ணியிருக்கேன் நீங்கள் இப்படி வரைஞ்சிங்கன்னா அது ரொம்ப ஈஸி நீங்கள் அந்த இந்த மாதிரி எதுவுமே பிரிக்காமல் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துலேருந்து அப்படியே வரைஞ்சிட்டு போனீங்கன்னா அது சிரமமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த எக்ஸஸாக இருக்கிற லைன்ஸ் எல்லாம் நான் அழிக்கிறேன் இப்போ கொஞ்சம் லைட்டாக தெரிகிற மாதிரி மீதி எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேன் இப்போ தான் இப்போ வரையிற இல்லைங்களா இப்போ வந்து அந்த ஷேடோ இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் என்ன பண்ணுவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸு பிகினிங்லேயே இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல ஆரம்பித்து இப்படியே எடுத்துகிட்டு போவாங்க அது வந்து அந்த லைனானது ரொம்ப டார்க்காக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் ஆகிடுச்சின்னா அதை அழிக்கணும் அப்போது இதெல்லாமே நம்மளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்போது நம்ம வரையும் போது அந்த ஷேப்ஸ்னால் ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சுறது தான் ஈஸியாக இருக்கும் அது தலை எந்த இடத்துல இருக்குது பாடி எந்த இடத்துல வரணும் அந்த மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த இடத்தெல்லாம் நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோமா நம்ம அதுக்கப்புறமேட்டு அதை நம்ம நம்ம இஷ்டம் போல் வரைஞ்சிக்கலாம் இப்போ அந்த பின்னாடி அந்த புஷ்ஷஸ் அந்த ரோட்டு கந்தாண்ட பக்கம் இருக்கிற அந்த புஷ்ஷஸ்லாம் இருக்கிற மாதிரி வரைஞ்சாச்சு அப்புறம் அந்த வழக்கமாக நம்ம அந்த பெ பிளாக் லைன் வந்து போடணும் இல்லைங்களா அதுக்காக பிளாக் ஸ்கெட்ச் பெண்ணை யூஸ் பண்ணி அந்த பென்சில் மேலேயே நம்ம ஓவர் ரைட் பண்ணுறோம் அதனால் பிளாக் போடும்போது நீங்கள் தவறுதலாக எக்ஸ்ட்ரா எங்கேயும் போடுறதுக்கு இடம் அளிக்காமல் அதுக்கு அப்படி என்ன பண்ணணுன்னா நீங்கள் ப்ராப்பராக பென்சிலை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஸோ எக்ஸ்ட்ரா எதாவது லைன் இருக்குது நம்ம இது நம்ம பிளாக் ஸ்கெட்ச் போடும்போது நம்ம விட்டுட்டு வரைஞ்சிடலாம் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு அப்போதைக்கு தோணும் ஆனால் நீங்கள் வந்து பிளாக் எடுத்து நீங்கள் வேகமாக போட ஆரம்பிச்சிங்கன்னா தெரியாமல் கூட சில நேரங்களில் நீங்கள் போட்டுருவீங்க அதனால தான் சொல்கிறேன் எப்பயுமே பிளாக் போடுறதுக்கு முன்னாடி பென்சிலில் வரைஞ்ச லைன் எல்லாம் இருக்கா இன்னும் வரைய வேண்டியது ஏதாவது மிஸ் ஆகிருக்கா எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி சரி பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் பிளாக்கை யூஸ் பண்ணணும் அடுத்தது ப்ளூ கலர் டார்க் ப்ளூ டார்க் ப்ளூ ஃபாலோட் பை லைட் ப்ளூ ஆனால் அதுக்கு முன்னாடி மேலே நம்ம டார்க் கலர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதாவது ரெட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டு ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் டார்க்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோமா அடுத்து லைட் கலர் ஈஸியாக இருக்கும் இல்லை ஒன் பை ஒன் நீங்கள் முடிச்சிங்கனாலும் உங்களுக்கு ஓகே தான் அது உங்களோட சாய்ஸ் ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து பயங்கரமாக யோசிக்க வேண்டாம் நீங்கள் வரைகிற ஸ்கெட்சை மட்டும் நீங்கள் யோசிச்சு கரெக்டாக வரைஞ்சிட்டிங்கன்னா போதுமானது அவுட்லைன் அதாவது தலை எந்த இடம் பாடி எந்த இடம் லெக் எந்த இடம் எந்த மாதிரி மூமெண்ட் இப்போ பார்த்திங்கன்னா அந்த காலோட பொசிஷன் ரெண்டு ஷூக்கு மத்தியில் ஒரு கேப் இருக்குது அது அந்த நெகட்டிவ் ஸ்பேஸ் அந்த எதிர்மறையான இடம் அந்த கேரக்டர்லேருந்து முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குது இப்போ அதே மாதிரி இன்னொரு முக்கியமாக முன்னாடி வரைஞ்சால் கூட வரையலாம் அந்தளவுக்கு இடம் இருக்குது கிட்டத்தட்ட அரை பகுதியிலேயே அரை பக்கத்திலேயே நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம் பார்த்திங்கன்னா அந்த டார்க் ப்ளூ வரைஞ்சிருந்தோம் இல்லைங்கன்னா இப்போ பாருங்கள் அதுமாரியே நம்ம லைட் ப்ளூ எடுத்து ஓவரில் பண்ணிட்டோம் ரெட்டு பக்கத்துலேயே நம்ம ஆரஞ்ச் எடுத்து ஓவரில் பண்ணிட்டோம் கீழே கோல்டன் கலர் ஷூ போட்டோம் அதுக்கும் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் எடுத்து ஓவரில் பண்ணிட்டோம் இப்போ அந்த புஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி டார்க் க்ரீன் போட்டுட்டு மேலே கொஞ்சம் ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் அதுலேயும் லைட்டாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது லைட் க்ரீன் எடுத்து நம்ம ஓவர் லேப் பண்ணுறோம் அதாவது ஓவர்லேப்புங்கிறது அந்த கலர் ப்ரீவியஸ் கலர் மேலேயும் எடுத்து அந்த முன்னே அடித்த கலர் மேலேயே மறுபடியும் நம்ம எடுத்து கலரை படுற மாதிரி நம்ம அடிக்கிறோம் கொஞ்சமாக பிளாக் கலர் அந்த சின்ன சின்ன பாக்ஸில் கொஞ்சமாக ஃபுல் பிளாக் அடித்தோம்னா நல்லா இருக்காது அதனால் கொஞ்சமாக பிளாக் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஏதாவது க்ரே கலர் அந்த மாதிரி ஒரு டார்க் கலர் இந்த மாதிரி ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ரோடோட சைடில் அந்த ஒரு ஒயிட்டு பிளாக் இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி அது பியூர் ப்ளாக் இருக்கும்போது நல்லா இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா பிளாக்கும் டார்க் ப்ரௌனும் நான் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ பிளாக் கொஞ்சம் இருக்கும்போது அந்த ப்ரௌன் அடிக்கும் போது அது ரெண்டும் சேர்ந்துருச்சு இப்போ கிட்டத்தட்ட கலர் எல்லாம் முடிக்கிற ஸ்டேஜில் வந்துவிட்டோம் கேரக்டர் முடிஞ்சது பின்னாடி அந்த புஷ்ஷஸ் முடிஞ்சது அப்புறம் கீழே இந்த ரோட்டுக்கு கொஞ்சம் கலர் அடிச்சுட்டு நம்ம அந்த பார்டர் கலர் கொடுத்தா போதுமானது நான் திரும்ப திரும்ப எல்லா வீடியோலேயும் இது ஒன்றே தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன் நம்ம ப்ராக்டிஸ் தான் நம்மளோட ட்ராயிங்கை ட்ராயிங் ஸ்கில்லை ரொம்ப டெவலப் பண்ணும் நீங்கள் எங்கே கிளாஸ் பண்ணிங்கனாலும் சரி நீங்கள் எங்கே வரைஞ்சிங்கனாலும் சரி நீங்கள் அதை எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் விரும்பி வரைகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் ட்ராயிங் டெவலப் ஆகும் ஏதோ நானும் வரைஞ்சேன்னு வரையாதீங்க அந்த டிராயிங் எப்படி வரைஞ்சோம் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் எப்படி முடிக்க போகிறோம் இந்த மாதிரி வரையிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க அவசரப்படாமல் ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்தி நிதானமாக அங்கே என்ன வரைஞ்சாங்க நம்ம எப்படி வரைஞ்சிட்ருக்கோன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா டார்க் கிரே அதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட் க்ரே எடுத்து அடிச்சிட்டேன் டார்க் க்ரே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர்ஸ் எல்லாமே அரிசண்டலாக தான் அடித்தேன் ஏன்னா அந்த ரோடு வந்து கிடைமட்டமாக இருக்குது இல்லைங்களா அது போலவே நம்மளும் அடிக்கணும் இப்போ அந்த மீதி இந்த டஸ்ட்டை எடுத்து கீழே தலைகீழாக கீழாக கொட்டிவிட்டேன் கையில் வந்து நம்ம தட்டக்கூடாது அது மீதி இடத்துலையும் பரவிடும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம லைட்டாக அந்த சின்ன சின்ன இடத்தையும் நம்ம ஃபில் பண்ணும்போது அது அழகாக ஃபில்லாகிடுச்சு அப்புறமேட்டு ஒரு ப்ரௌன் கலர் ஒரு டார்க் ப்ரவுன் கலர் எடுத்து பார்டரை கம்ப்ளீட் பண்ணுறேன் அதையும் துணி வச்சு தொடச்சிங்கன்னா நீட்டாக வந்துடும் இப்படி பண்ணும்போது ஒரு ட்ராயிங் ஃபுல்லாக கம்ப்ளீட்டான ஃபீல் கிடைக்கும் எப்பயுமே இந்த ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக நீங்கள் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஒரு மார்ச்னாவது ஒரு போட்டுட்டு வரீங்க நிறைய பேர் அதை செய்கிறதில்ல தொடர்ச்சியாக டைம் இருக்கும்போதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சில்ட்ரன் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ பாய் பாய்